தீமோத்தேயு 1 அதிகாரம் 18 வசனத்தில் இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன், நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாகிற. சபையில் ஊழியத்தில் அசிஸ்டண்டாக இருக்கிறவங்கள்ட்ட இருக்க வேண்டிய முக்கியமான பண்பு, சம்பளம் ஒழுங்காக கொடுக்குறாங்களா, சலுகை கிடைக்குதா, கிடையாது. விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாகிற. பவுல் தீமோத்தி கிட்ட சொல்றாரு, இதுதான் உன்னை பத்தி இருக்கிற எக்ஸ்பெக்டேஷன். இன்னைக்கு ஊழியத்தில் வர்றவங்களுக்கு என்ன எக்ஸ்பெக்டேஷன், எனக்கு என்ன கிடைக்கும்ன்றத எக்ஸ்பெக்டேஷன். எத்தனை ஆத்துமாக்களை சம்பாதிச்சாங்க அதை பத்தி ஒன்றும் கவலையே இல்லை. எத்தனை பேரை ரட்சிப்புக்குள்ள நடத்தினாங்க, எத்தனை பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாங்க, எத்தனை பேரை சபைக்கு புதுசாக கொண்டு வந்தாங்க, அதை பற்றி ஒரு அக்கறையும் கிடையாது. தானாக வந்து வலையில் விழுகிறத வச்சு கழுவிட்டு, சரி நம்ம மூலமாக கத்தர் எத்தனை பேரை விடுவிச்சார். தீமோத்தியு பாருங்க, ரெண்டு காரியத்தில் பவுலுக்கு உண்மையாக இருந்திருக்கிறார். ஒன்று விசுவாசம், இன்னொன்று நல் மனசாட்சி. இன்னைக்கு நிறைய பேருக்கு விசுவாசம் இருக்குது, ஆனால் நல் மனசாட்சி இருப்பதில்லை. அதனால தான் சபையை உடைச்சிட்டு கேர்சல் குரூப்பை தனியாக கொண்டு போய் ஒரு சர்ச் ஆரம்பிக்கிறாங்க. பாஸ்டர் கொடுத்த அந்த ஊழியத்தை நல் மனசாட்சியோடு செய்கிறதில்லை, அதை ஒரு இச்சிக்கிறது. தேவன் கொடுத்த அழைப்பை அவர் எப்படி செயல்படுத்துவார் என்கிற சரியான ஞானம் இருப்பதில்லை. விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாயிரு. பால் இன்ஸ்ட்ரக்ஸ் டிமோத்தி, ரிமெம்பர் த ப்ராஃபசிஸ் தட் வாஸ் ஸ்போக்கன் அபவுட் யூ. சொல்லிட்டு சொல்றாரு, ஐ ஹவ் கிவன் யூ அ கமாண்ட்மெண்ட். அது என்ன? ஹோல்ட் ஆன் டு த ஃபெய்த் அண்ட் அ குட் கான்சியன்ஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த குட் கான்சியன்ஸ்ன்றது இருக்கு பார்த்தீங்களா, இது மிக மிக அவசியமாய் தேவைப்படுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. ஊழியத்தில் விசேஷமாக இந்த கான்சியன்ஸ், நல் மனசாட்சி. இந்த மனசாட்சியை சரியா, நல் மனசாட்சியை சரியா உணராதவங்க தான் சபைக்கு குந்தகம் விளைக்க வைக்கிறவர்களாக இருக்கிறார்கள். The problem today with the church is conscience. இந்த நல் மனசாட்சியை சிலர் விற்று விடுகிறார்கள். விசுவாச துரோகம் என்பது கடைசி நாட்களில் நடக்க தான் செய்யும், அதை எதிர்பார்க்க தான் செய்யணும். It will happen. People will be pleasers of themselves. தங்களை பிரியப்படுத்துறவங்களா இருப்பாங்க, தங்களுக்கு என்ன கிடைக்கும், தற்பிரியர்களாக இருப்பார்கள். ஒரு அதிகாரத்துக்கு கீழே இருக்கணும்னு யோசிக்க மாட்டாங்க. ஒரு பொறுப்புக்கு கீழே நமக்கு என்ன கொடுக்கப்பட்டுச்சோ அதை செயல்படுத்தணும். அன்பாண்டவுடைய பிள்ளைகளே, தீமோத்தியுவாகிய தன்னுடைய குமாரனுக்கு அவர் சொல்றார், நான் உனக்கு கட்டளையாய் கொடுத்ததை நீ மறந்துடாத. ரெண்டு காரியம், ஒன்னு விசுவாசம், இன்னொன்னு நல் மனசாட்சி. நல் மனசாட்சிக்கும் விசுவாசத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. There is a connection between faith and conscience. ஒருத்தவங்களுக்கு நல்ல மனசாட்சி இருந்துச்சுன்னா அவங்க துரோகம் பண்ண மாட்டாங்க. அப்படின்னா அவங்களுக்குள்ள விசுவாசம் இருக்குது, நான் இன்னைக்கு இந்த ஊழியத்தை நான் உண்மையாக செய்தாலும் ஒரு நாள் கர்த்தரை ஆசீர்வதிப்பார். அவங்களுக்கு அந்த their weight because of their faith. விசுவாசம் இருக்கிறதுனால அவங்க நல் மனசாட்சியோடு இருப்பாங்க. நல் மனசாட்சியோடு இருக்கிறவங்களுக்கு விசுவாசம் இருக்குதுன்னு அர்த்தம். என்ன அழகா பரிசுத்தாவே இந்த காலை வேளை நம்மோட பேசுறார். யாருக்கெல்லாம் அந்த நல் மனசாட்சி வேண்டும், கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. நல் மனசாட்சி. இப்போ சாம் ஜபுதர் என்னோட நான் ஊழியத்தில் இருந்தேன்.
நான் பாடல்களை நன்றாக பாடுகிறது அவருடைய ஊழியத்தில் ஒரு வர்ஷிப் லீடராக இருக்கிறேன். நான் 1999 சேர்ந்தேன். 2001 நிறைய இடங்களில் நான் பாடல்களை பாடும்போது எல்லாரும் வந்து சிடி கடையில் வந்து கேட்பாங்க, பிரதர் பாடின பாட்டு இருக்குதா, பிரதர் பாடின பாட்டு இருக்குதா. அப்போது என் மனசில் சரி எல்லோரும் நிறைய கேசட் போடுறாங்க, நம்மளும் ஒரு கேசட் போடலாம். என்னுடைய ஃப்ரெண்டு நல்ல ஒரு மியூசிக் டைரக்டர், அப்போ புகழ்பெற்ற கிறிஸ்தவ உலகத்தில் ரொம்ப புகழ்பெற்றவராக இருந்தார், அவர் எனக்கு நண்பர். அவர் சொன்னார், ஏன் ஒரு சிடி ஒரு கேசட் போடக்கூடாது, சரின்னு சொல்லி பாடல்கள்லாம் எடுத்து எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு கேசட் போட்டுடலாமான்னு சொல்லி அதுக்கு வேண்டிய அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு எல்லாம் ரெடியாக இருக்குது. அப்போது எனக்கு வந்து நல் மனசாட்சியே, அந்த மனசாட்சி வந்து எனக்கு சொல்லுது, நீ அவர்கிட்ட கேட்டுட்டு தான் செய்யணும், சாம் ஜபரான்கிட்ட கேட்டு தான், அவருக்கு தெரியாமல் செய்யக்கூடாது. ஆகவே ஒரு ஷூட்டிங், நான் அண்ணனும் விஜய் டிவியில் பேசுவோம் இல்லையா, அந்த ஷூட்டிங் போகும்போது காரில் அவரோட போயிட்டு இருக்கும்போது நான் கேட்குறேன், இந்த மாதிரி ஒரு காரியம் இருக்குது, இதை செய்யலான்ட்ருக்கிறேன். இப்போ அவங்க அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு கொஞ்சம் நேரம் பொறுத்து என்று சொன்னாங்க, தம்பி நீ இப்போது என்னுடைய ஊழியத்தில் இருக்கிற, என்னுடைய ஊழியத்தில் இருக்கும்போது நீ ஒரு சிடி ஒரு கேசட் ஒன்று போடுறது அவ்வளவு நல்லதில்லை, நீ பொறுமையாக காத்திருந்தீனா ஒரு நாள் வரும், உனக்குன்னு ஒரு ஊழியத்தை ஆண்டவர் கொடுப்பார், அப்போ நீ வந்து அந்த பாடல்களை வெளியிட்டினா உன் ஊழியம் நல்லா உயரமாக கத்தர் வளர்ப்பார் அப்படின்னு அவர் சொன்னார். அந்த நேரம் எனக்கு வந்து அவர் சொன்னபோது எனக்கு ஒரு சமாதானம் இருந்துச்சு, ஒரு கலக்கமும் இருந்துச்சு, என்ன எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணோமே இந்த மாதிரி ஆயிடுச்சே, ஏன்னா நான் அப்படியே லைனாக மெட்லி மாதிரி பாடல்களை பாடுறதுக்கு ஒரே டியூன்னு ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அப்போது அவங்க சொன்னாங்க, இப்போ இல்லைப்பா, உனக்குன்னு ஒரு தனி ஊழியம் கொடுக்கும்போது கொஞ்ச நாளைக்குள்ளே 6 மாதத்துக்குள்ளே அண்ணன் என்னை கூப்பிட்டு சொல்கிறாங்க, ஒரு கேசட் போட போகிறோம், நீ தான் அதை பாட போகிற சொல்லிட்டு சொன்னாங்க. என்ன பாட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க கொண்டு வா. நான் எனக்கு கேசட்டில் என்னெல்லாம் பாட்டு ரெடி பண்ணி வச்சனோ அத்தனை பாட்டையும் கொடுத்தேன். அவர் இன்னும் பாடல்களை ஆட் பண்ணி 38 பாடல்களை ஒரே கேசட்டில் மகிமையான துதி ஆராதனைன்னு போட்டோம். அந்த கேசட் போற இடத்துலலாம் 100,000 போச்சு, பயங்கர ஆசீர்வாதமா இருந்துச்சு. நானு ஹேமாஜானக்கா, எம் கே பால் இவர்கள் மட்டும் அப்படியே அபிஷேகம் நிறைந்த ஆராதனை. அது போட்டா 1 மணி நேரம் எதுவுமே கேட்க வேண்டாம், ஒரே ஸ்கேல்ல டெம்போ மாறி 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 பாடல்கள் ரொம்ப அருமையா, ஒரே சிடியில் 38 பாடல்கள் ஒரே கேசட்டில். அவர் சொன்னதுக்கு கீழ்ப்படிஞ்சாச்சா? அப்போ நல் மனசாட்சியில் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம், கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சிட்டோம். ஆனால் அந்த பரிசுத்தவான் சொன்ன வார்த்தை என் வாழ்க்கையில் அப்படியே நடந்துச்சு. 2006 ஊழியம் பிப்ரவரி மாதம் துவக்கி ஏப்ரல் மாதம் நன்றி முதல் பாகம் வெளியிட்டோம். வெளியிட்டு அந்த நன்றி முதல் பாகம் தான் உலகத்துக்கே ரூவா ஊழியோன்றதை அறிமுகப்படுத்துச்சு. அவர் சொன்ன வார்த்தை அப்படியே நடந்துச்சு, அவர் சொன்ன வார்த்தை அப்படியே நடந்துச்சு. அப்போ இந்த நல் மனசாட்சி விசுவாசம். அப்போ எனக்குள்ள அந்த மனசாட்சியில சரி இவர் சொன்னதுக்கு நம்ம கீழ்ப்படிவோம்னு சொல்லி விசுவாசத்தில் காத்திருந்ததுனால நல் மனசாட்சியும் விசுவாசமும் சேர்ந்து அற்புதங்களை ஆசீர்வாதங்களை கொண்டு வந்தது. அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி, ரூவா ஊழியங்கள், எண் 82 ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி www.ruhaministries.org.